பொன்னும்மை பொருளும் தருவானே போகமும் திருவும் புணர்பானை பின்னை என் பிழையை பொறுப்பானை பிழையலாம் தவிர பணிப்பானை இன்ன தன்மையனன்று அறியுண்ணாயம்மானை இன்ன தன்மையனன்று அறிய உண்ணாயம்மானை எழிவந்த பிரானை அன்னம் வைகும் வயற்பழனத்து அணி ஆரூரானை அன்னம் வைகும் வயற்பழனத்து அணியாரூரானை மறக்கலுமாமே நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம் நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் குலம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படு துயராயின எல்லாம் நிலம் தரம் செய்யும் நாராயணா என்னும் நாமம் குலம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படு துயராயின எல்லாம் நிலம் தரம் செய்யும் நீள் விசும்பு அருளும் அருளோடு பெருநிலம் அளிக்கும் வலம் தரும் பெற்ற தாயினும் ஆயின செய்யும் பெற்ற தாயினும் ஆயின செய்யும் பெற்ற தாயினும் ஆயின செய்யும் நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம் மகா சன்னிதானத்தின் பொன்னார் திருவடிகளுக்கு என்னுடைய மனமும் மொழியும் மெய்யும் பணிந்து போற்றுகின்ற வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு ஆண்டவிந்து அடங்கிய கொள்கை சான்றோர்கள் இணைந்த அவைக்கு என்னுடைய பணிவன்பான வணக்கங்களை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். திடீர் ஒரு நாராயணா பாட்டு இங்கிருந்து வந்தது என்று எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வரும். அது நம்பி ஆரூரன் மனைவி பொண்ணும் மெய்ப்பொருளும் தருவானின்னு சொல்லிட்டு திடீர்னு இந்தம்மா நாராயணாவை பற்றி பாடுது. நம்ம பயத்தில் தான் ஆரம்பித்தேன் பாட்டை. என்ன காரணம், இன்று காலை ரெண்டு மூணு பாடல்களை பேராயிரம் பரவி எனக்கு ரொம்ப பிடித்த பாட்டு. என் மாமனார் வீட்டுக்கு போய் தான் சாமி அந்த பாட்டு எனக்கு மனப்பாடம். ஒரு நல்ல சைவ குடும்பத்தில் சாமி பேசுகிறப்ப சொன்னாங்களே, பெண் வந்து ஒரு நாற்றங்கால் மாதிரின்னு. நான் வந்து நம்மளோட தர்மபுரம் ஐயா மாதிரி தான், சினிமா அம்மா சிரிப்பாங்க. எல்லா படமும் பார்த்து கொண்டு ராணிமேரி கல்லூரியில் மகிழ்ச்சியாக கழித்த நாட்களில் திடீரென்று ஒரு திருமணத்தை செய்து ரொம்ப ஆர்த்தோடாக்ஸ் குடும்பம், ரேடியோ சிலான் கேட்குறதே கெட்டதுன்னு நினைக்கிற ஒரு குடும்பமா ஆச்சு அது. அப்படி ஒரு கடுமையான கட்டுத்த பாடலாம் இருக்கிற ஒரு குடும்பத்தில் சாமி மாதிரி தான் நானும் மாட்டிக்கொண்டேன். 24 மணி நேரமும் திருமுறைகளை தவிர ஏது சிந்தனை இல்லாத ஒரு அற்புதமான குடும்பம். அதனால் நம்பி ஆரூரன் என்று அருமையான பெயர் என் கணவருக்கு, மறைமலை அடிகளாரின் பெயர் என் மனைவி, என் மாமியார் மறைமலை அடிகளாருக்கு கடைசி மகள். எனவே மிக ஒரு சிறந்த சைவ குடும்பம். காலையில் ஒரு 2-3 பாட்டு நான் தேர்ந்தெடுத்தேன். எனக்கு திடீரென்று ஒரு சந்தேகம், சர்க்குரு அவர்களுக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இந்த பாட்டு பாடலாமா இந்த ராகத்தில் என்ன, அம்மா அது ஹரிக்காம்போதில் தான் திருத்தாண்டகம் பாடணும், நீங்கள் காம்போதில் பாடுறது பாடலாம். நான் சொன்னால் மற்ற இடத்துல பாடலாம், இது பழமு நின்று கொட்டையும் போட்டு ஆட்கள் இருக்கிற இடம், இங்கே வந்து ஒன்று கிடக்க ஒன்று சொல்லி பேரை சம்பாதிக்கிறதா ஆச்சு கஷ்டம், பேரை கெடுத்துக்கிறது ரொம்ப எளிமை.
வேணாம் அந்த ரிஸ்கே வேண்டாம் நம்ம பொண்ணும் மெய்ப்பொருளும் ஆரூரன் பாட்டு தான் நமக்கு என்றைக்கும் கைவிடாத பாட்டு அதை பாடிடுவோம்னு முடிவு பண்ணி வச்சுருந்தேன். திடீரென்று 8 மணி அளவுக்கு தொலைபேசியில் ஒருவர் தொடர்பு கொண்டார். அம்மா நீங்கள் இன்றைக்கி உங்களுக்கு குலசேகர ஆழ்வார் பாட்டு தெரியுமா? அது இந்த பாட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த பாட்டு, நல்லாவே தெரியும்ண்ண, அதை பாடுங்க. ஏன் சாமி நான் வாங்கின நல்ல பேரில் அந்த கெட்டுக்கு சொல்கிறீங்க அப்படின்னா, இல்லை இல்லை இந்த பாட்டை நீங்கள் பாடுங்களேன், அதுக்கு ஒரு கதை இருக்குன்னு அவர் சொன்னார் பாருங்கள். நான் அதைத்தான் முதல்ல பாடணும்னு நினச்சேன். சாமியை பார்த்ததும் முதல்ல நம்பி ஆரூரன் பாட்டை துணைக்கு கொண்டுட்டு பாடிட்டு அப்புறமா நம்ம ஆழ்வார் பாட்டையை பாடலாம் என்று நான் அதுக்கப்புறம் மாற்றினேன் சாமி. அதனால் முதல்ல தான் தேவாரத்தை, தேவாரம் தாங்க நமக்கு எப்படி தர்மபுரம் சாமிநாதன் ஐயா, தேவாரமே இல்லாமல் அவர் சொல்கிறார், நான் அடைந்த அத்தனை முயற்சிகளுக்கும் இடரினும் தளரினும் பாடாமல் நான் இருந்ததே கிடையாது, யார்ட்டையும் 100 200 நான் கேட்டதே கிடையாது, இன்னை வரையிலும் சாமி கபால் என்னை அப்படித்தான் ஒரு நல்ல நிலைமையில் வச்சுருக்கிறார். எவ்வளவோ இழந்திருக்கேன், இங்கே இருக்கவங்க எல்லாருக்கும் தெரியும், மிக இளமையான வயதில் நிறையா பறி கொடுத்த பெண் நான். ஆனால் அத்தனைக்கு அப்புறமும் என்னுடைய திருமுறை ஈடுபாடும் தேவார திருவாசகங்கள் மேலே நான் வைத்திருக்கிற அளவற்ற ஒரு, அது என்னென்ன சொல்லணும் எனக்கு தெரியல, அப்படிப்பட்ட ஒரு பாசம் பரிவு பக்தி எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க, அதுதான் இந்த இடத்துல சாமி முன்னால் நின்று ரெண்டு பாட்டையும் செய்திகளையும் சொல்வதற்குரிய ஒரு வாய்ப்பை எனக்கு கொடுத்திருக்கிறது. இந்த பாட்டை நம்முடைய ஐயா பாடுகிறார்கள், குலம் தரும் செல்வம் தந்திடும், பாடப்பட்ட இடம் திருவரங்கம், பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமலச்செங்கன் அச்சுத அமரரேரே ஆயிரதம் குழந்தை என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகமாலும் அச்சுவை பெறினும் வேண்டேன் அரங்கமா நகருளானி வீடும் வேண்டா விரலின் விளங்கினார். அதைத்தானே பெரிய புராணம் சொல்லுது, யார் வீடு பெற்ற பற்றியெல்லாம் கவலைப்படலை, இந்த இப்பிறவில் சிவபெருமான் திருவடி இருந்தால் எங்களுக்கு அது போதும் என்று கூறிய சேக்கிழாருடைய பாடலையும் இங்கே அதே மாதிரி பச்சைமா மலைபோல் மேனி பாட்டிலையும் நம்ம பார்க்குறோம். எனவே நோபல் மைண்ட்ஸ் திங்க் அலைக் என்பது போல உயர்ந்தவர்களின் சிந்தனை எப்பொழுதே திருவடி பெயர்தான். இந்த பாடலை கொண்டு கூட்டி முறையில் நான் பயிற்சி பண்ணி வச்சுருந்தேன், ஆனால் நேரத்தின் அருமை கருதி பாட்டை நான் அப்படியே முழுசாக பாடிட்டேன். இந்த பாட்டை 30 மணி நேரம் நாராயணா என்னும் நாமம் செல்வம் தந்திடும், நாராயணா என்னும் நாமம் குலம் தந்திடும், பெற்ற தாயினும் ஆயின செய்யும் நாராயணா என்னும் நாமம் நான் மாற்றி 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 ஒரு 30 மணி நேரம் இந்த பாட்டை பாடலாம். அப்படி பாடினார் நம்முடைய தர்மபுரம் சாமிநாதன் ஐயா. ஸ்ரீரங்கத்தில் இறைவன் முன்னால் படுத்த கோலம் இல்லையா, கிடந்த கோலம், உள்ளிருந்து ஒருவர் வேகமாக வந்தார், முரளி பட்டாச்சாரியார்னு அவருடைய பேர், வயதானவர். இந்த பாட்டை இப்படி கூட பாட முடியுமான்னு நம்ப மாட்டீர்கள். எப்படி நாம் தர்மபுரம் சன்னிதானத்தின் அஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணுறோமோ அப்படி தர்மபுரம் சன்னிதானத்தின் காலடியில் விழுந்து வணங்கினார் திருவரங்கத்தில் இறைவனை தொட்டு வணங்குகின்ற தலைமை பட்டாச்சாரியா, அவர் பேர் முரளி. இப்படி வந்து உரிய உரிய பாடுற ஒரு முறையை நான் கேட்டதே கிடையாது, மிக அருமை என்று சொல்லி அப்புறம் யார் வந்திருக்கிறதுன்னு கேட்டு கோவில் மரியாதைகள் என்னென்ன உண்டோ அவ்வளவும் செய்து அவருடைய இல்லத்தில் 5 அடி உயரத்திற்கு தர்மபுரம் சுவாமிநாதனுடைய படத்தை வைத்து நித்தியமும் பூஜை செய்கிறார்னா, நம்மளோட பாட்டு நமக்குள்ளே சொல்கிறது, மறைவாக நமக்குள்ளே பழங்கதைகள் பேசி பயனில்லை. நம்ம தேவாரம் யாரை அசைத்தது? வைணவ பெரியவர் ஒருவரை, தலைமை அர்ச்சகரை, ஒரு பட்டாச்சாரியரை அசைத்தது என்றால் அவர் சொன்னாராம், தேவார திருவாசகத்துக்கு தர்மபுரம் சாமிநாதன் கிடைச்சாரே, எங்கள் வைஷ்ணவ பிரபந்தத்துக்கு இப்படி ஒரு ஆள் கிடைக்கலேன்னு வருந்தினாராம் அந்த முரளிதர பட்டாச்சாரியார். இந்த செய்தியை சொல்லி இதை இந்த பாட்டை நீங்கள் இன்றைக்கி பாடணும், இந்த செய்தியை நீங்கள் எனக்கு சொல்லணும் என்று எனக்கு இன்று ஞான குருவாக உபதேசம் செய்ததை நம்ம பொற்றாளம் துரை ஆறுமுகம் அண்ணா அவர்கள். எனவே இந்த கைத்தட்டலெல்லாம் அவருக்கு சொல்லுங்க, இந்த செய்தி அவரை சொல்லலைன்னா எனக்கு தெரியாது, நான் சொல்லலாம், இத்தனை பேருக்கு தெரிய வாய்ப்பு கிடையாது. எனவே எங்கள் அண்ணாவின் திருவடிகளுக்கு மீண்டும் ஒரு முறை என்னுடைய நன்றிகளை காணிக்கையாக ஆக்கிக் கொள்கிறேன். அவருடைய இளமை பருவம் குறித்தும் அவருடைய வாழ்க்கை வரலாறு குறித்தும் மாண்புமிகு நீதியரசன் நிறைய செய்திகளை சொன்னார், கூறியது கூறலாக நான் எதையும் சொல்லப்போவதில்லை. அது மாதிரி நம்முடைய சன்னிதானம் அவர்களும் அவங்க அவரோடையே இருந்தவர்கள், அவர் 7.5 ரூபா சம்பளம் வாங்கின காலத்திலேருந்து நம்ம சுவாமிகளுக்கெல்லாம் தெரியும், 24 25 26 சன்னிதானங்கள் எப்படியெல்லாம் அவரை ஒரு சிறு கல் போன்றவரை ஒரு பெரிய வைரமாக ஆக்கினார்கள், பட்டை தீட்டிய வைரமாக ஆக்கினார்கள் என்பதனை அருமையாக சொன்னார்கள். ஆனால் இளமை பருவமாக தான் நான் நினைக்கிறது,
சின்ன வயதிலே எல்லா பெரியவங்களானா என்ன ஆவாங்கங்கிறது இளமையில் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்களே இல்லைங்கிறார் சுவாமி நம்ம தர்மபுரம் சாமி. நான் இளமையில் இப்படிலாம் ஒரு பெரிய தேவார ஆசிரியராக வருவான்னு எனக்கு தெரியாது. ஏன்னா எனக்கு ரொம்ப சினிமாவுக்குள்ளே போகணும் என்று ஆசை. தியாகராஜ பாகவதர் பாட்டுனா அவ்வளவு விருப்பம். அதுக்கப்புறம் நம்முடைய தண்டமாணி தேசிகர் பட்டினத்தடிகள் எல்லாருடைய பாட்டையும் நான் சதா சர்வகாலமும் பாடுவேன். அவருக்கு பேரே ராஜகோபால். வெறும் ராஜகோபால் கிடையாது, ஞானக்கண் ராஜகோபால். அது பாட்டு ரொம்ப அருமையான பாட்டு. அவர் சொல்கிறார் அந்த பாட்டை நான் லட்சம் தடவை பாடியிருப்பேன், எப்போ பார்த்தாலும் சத்தமாக அந்த பாட்டை பாடிக்கிட்டே தான் இருப்பேன். அதனால் என்னையெல்லாம் கூப்பிட்றவங்களாம் ஞானக்கண் ராஜகோபால் அப்படித்தான் கூப்பிடுவாங்க, ஞானக்கண் கோபால். ஆனம் பிருந்தாவனமும் அதோ எங்கே தீரிலே, ஆனம் பிருந்தாவனமும் அதோ எங்கே தீரிலே, அனந்த கண்ணா உருவம் அதோ தெரிவதாலே, ஞானக்கண் ஒன்று இருந்திடும் போதினிலே, ஊனக்கண் இழந்ததால் உலகில் உள் குறையும் உண்டோ ஞானக்கள். வானவர் பணிந்திடும் மாதவன் பதம் தொழும், வானவர் பணிந்திடும் மாதவன் பதம் தொழும், ஆனந்தம் கிடைத்த பின்பு எது வந்தால் என்ன, ஞானக்கள் ஒன்று இருந்திடும் பொதினிலே, ஊனக்கண் இழந்ததால் உலகில் குறையும் உண்டோ. இந்த பாட்டை தான் லட்சம் தடவை தர்மபுரம் சாமிநாதன் ஐயா அவர்கள் பாடிய பாட்டான். இந்த பாட்டு 1937 சிந்தாமணிங்கிற ஒரு திரைப்படத்தில் வந்த பாட்டல். எழுதியவர் பாபநாசம் சிவன். இப்பெல்லாம் பாட்டு எழுதுறது ஒருத்தர், அதற்கு இசை அமைப்பவர் ஒருவர், பாடுறவர் ஒருவர், அப்புறம் கையையும் காலையும் அசைத்து ஆக்ஷன்னு சொல்லணும் அது செய்கிறது ஒருத்தர். அந்த காலத்தில் அப்படி இல்லை, எல்லாமே பாட்டையும் எழுதி பண்ணையும் அமைத்து அனைத்தையும் செய்தவர் பாபநாசம் சிவன். அது ஒரு அருமையான ஒரு டீம். பாபநாசம் சிவனும் தியாகராஜ பாகவதரும் அவர்கள் எழுதி பாடு எத்தனையோ படங்கள் பாட்டுக்காக 70 பாட்டு 80 பாட்டு என்று விளம்பரம் செய்கின்ற அளவிற்கு தமிழ் இசை தரமாக இருந்தது, திரை இசை. அப்போ நம்முடைய தர்மபுரம் சாமிநாதன் சொல்கிறார், இவங்க காலத்துக்கு அப்புறம் எனக்கு பாட்டே பாட பிடிக்கலை, இந்த திரை இசையெல்லாம் ஏதோ கொஞ்சம் டிஎம் சௌந்தரராஜன் சீர்காழி பரவாயில்லை, மற்றதெல்லாம் நான் பாட்டாக ஒத்துக்கிறதே கிடையாது என்று தன்னுடைய சுய வரலாற்றில் அவர் பதிவு செய்கிறார். இப்படியாக ஒரு பாடலை பாடிக்கொண்டிருக்கின்ற பொழுதுதான் ஐயா நம்முடைய சன்னிதானம் சொன்னது போல மிக அருமையாக தேவாரம் கற்றுக்கொள்கின்ற ஒரு வாய்ப்பு வருகிறது. திருமுறைகளை கற்றுக்கொள்கின்ற பொழுது அவர் முதலில் கற்றுக்கொண்ட அருமையான ஒரு பாடல் மாதர்பிறை கன்னியானை என்று குறிப்பிடுகின்றார். சிவகுருநாத தம்பிரான் தான் எனக்கு ரொம்ப ஊக்கத்தை கொடுத்தது. இடையில வந்து ரொம்ப நாள் அவர் கூப்பிட்றப்பெல்லாம் அவர் மாட்டேன் என்று சொல்லியிருக்கிறார். திருமுறை கற்றுக்கொள்வதும் அவற்றை தொடர்ந்து வைத்துக்கொள்வதுமாக எனக்கு அதில் ஆர்வம் இல்லை என்று ஓடி விடுவாராம். கடைசியில் 1942 ஜூலை 2 மீண்டும் ஒரு நாள் அருணந்தி தம்பிரான் அவர்கள் அழைத்து, நீ திருமுறை கற்றுக்கொள்கிறாயா, தேவாரம் கத்துக்கிறியா? உடனே நம்முடைய தர்மபுரம் சாமி, நான் சாமின்னு சொல்கிறேன் முழுசாக பேர் சொல்லாமல், நான் ஆரம்பிச்சிட்டேனே அப்படின்னாராம். அவருக்கு ஒரே மகிழ்ச்சியாம். அவர் சொன்னாராம், ரொம்ப அருமை, தங்கத்தை இரும்பு இடுப்பு வரையில் தான் போடுவார்கள். நல்ல யோசி பாருங்க, தங்க அணிகலன்களை இடுப்பு வரையில் தான் போடலாமா, இடுப்புக்கு கீழே தங்க அணிகலன்களை போடக்கூடாது. ஆனால் சில பேர் காலில் கொலுசை தங்கத்தில் போடுறாங்கம்மா, அது மகாலட்சுமியை அவமானம் செய்கிற மாதிரி. செல்வம் இருந்த இடம் தெரியாமல் ஓடிவிடும் என்பதை அறியாமல் அவர்கள் செய்கிறார்கள். சாமி சொல்லுது, தங்கத்தை இடுப்பு வரையில் தான் போடுவார்கள், காலில் போட மாட்டாங்க, உனக்கு தங்கம் போல சாரீரம். உண்மைதானே? பின்னால் இவ்வளவு அருமையான ஒரு குரல் வளர்த்தி, அவருக்கு அவ்வளோ வயசானால் கூட குரல் வளம் குன்றவில்லை. அப்போ ஒரு சிலர், உனக்கு சரீரம் சாரீரம் தங்கத்தை போல இறைவன் கொடுத்திருக்கிறான், நல்ல வேலை, காலில் போடாமல் தலையில் போட்டுக்கொண்டாய் அப்படின்னு அருணந்தி தம்பிரான் அவர்கள் பாராட்டி, பிறகு அவருக்கு முறையான திருமுறை பயிற்சி தொடங்குகிறது. திருநாவுக்கரசு ஓதுவார் தோடுடைய செவியன். அதுக்கு பிறகு பாடுன்னு சொன்னதுக்கப்புறம்லாம் நம்முடைய சுவாமி சொல்கிறார், அன்றிலிருந்து ஞானக்கண் நெஞ்சில் உள்ளது, வாயில் வரவில்லை, வாயில் வந்தது தேவாரம் மட்டுமே என்று தன்னுடைய வாழ்க்கையில் அவர் பதிவு செய்கிறார். அவர் எப்படி எனக்கு வந்து, அதாவது வாழ்கின்ற காலத்தில் எல்லோருக்கும்
சிறப்பு கிடைப்பதில்லை. அண்மையில் நம்ம நினைவு நூற்றாண்டு கொண்டாடிய பாரதியை கூட பார்க்குறோம், எவ்வளவோ துன்பங்கள். எல்லா புலவர்களுக்கும் அவரவர்கள் காலத்தில் ஒரு அங்கீகாரம் ரெக்கக்னேஷன் சொல்கிறோமே, அது கிடைக்கிறதா என்றால் நிறைய பேருக்கு இல்லை. ஆனால் நம்முடைய தர்மபுரம் சாமிநாதன் ஐயா அவர்கள் எல்லோராலும், வெளிநாட்டு அன்பர்களாலும், தமிழக அரசாலும், அமைப்புகளாலும், திருமுறை அமைப்புகளாலும் நிறைய விருதுகளை நம்முடைய சன்னிதானங்களிடமிருந்தும் அவர் பெற்றதை நம்ம ரொம்ப நன்றியோடு நம்ம நினச்சி பார்க்குறோம். அவருடைய 25வது குருமுகா சன்னிதானம் ஏறுமுக கண்டி ஆதினத்து ஓதுவார் என்ற ஒரு சிறப்பையும் தருகின்றார். தேவார இசைமணி பட்டம் வாங்குகின்றார். சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் முறையாக இசை பயின்று சங்கீத பூஷணம் வாங்குகின்றார். 26வது மகா சன்னிதானம் திருவள்ளர் திரு சண்முக தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் மகர கண்டிகையும் பட்டாடை. அதுவரையிலும் எந்த ஓதுவாருக்கும் மகர கண்டிகை அளிக்கப்படவில்லை, அதை வாங்கிய ஒரே ஒரு ஓதுவார் நம்முடைய. இதெல்லாம் சொன்னால் நல்லா கைத்தட்டலாங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு மலர்களையெல்லாம் படித்து நான் சரி ஒரு 3-4 மலர்களை படித்து எனக்கே வியப்பு. ஓதுவார்களுக்கு இவ்வளோ பெரிய சிறப்பு. அவர் சொல்கிறாரே, எனக்கு அளித்த பட்டங்கள் விருதுகள் சாமி சொன்ன மாதிரி கையால், எப்படி வள்ளலார் வந்து கையில் ரூபாய் யாராவது கொடுத்தா கிணற்றில் போட்டேன், ஆற்றில் வீசினேன், தெருவில் போட்டேன், பணத்தை தொடுவதற்கு அஞ்சினேன்னு வள்ளலார் சுவாமிகள் சொல்வது போல இவர் எல்லாவற்றையும், எல்லா பொதுநலத் தொண்டுகள் கோவில் கட்டியிருக்கிறார். அவருடைய ஊர் குண்டத்தூருக்கும் எங்களுக்கும் நெருங்கிய தொடர்பு. என்னுடைய மறைமலை அடிகளாருக்கு 4 ஆண்மக்கள் உண்டு. இதெல்லாம் உங்களுக்கு எந்த புத்தகத்திலையும் கிடைக்காது. நான் போயிட்டனால சொல்கிறது கூட ஆட்கள் கிடையாது. எனவே நான் சொல்கிறேன், அவருக்கு 4 பேரில் மறைமலை அடிகளாருக்கு 4 குழந்தைகள். திருஞான சமுத, திருநாவுக்கரசர், மறை திருநாவுக்கரசர், அடுத்தது பம்மல்ல இருந்தார் சுந்தரம் சுவாமிகள், அப்புறம் 4 பேரில். அதில் மறை திருநாவுக்கரசு தான் சாமி நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். முதன் முதல்ல சேக்கிழார் விழா கொண்டாட வேண்டும் என்ற உணர்வு மறை திருநாவுக்கரசு ஐயாவுக்கு தான் தோன்றியது. 1965 அப்போல்லாம் ஒரு 50 பேர் கூட வரமாட்டாங்க ஐயா அந்த விழாவுக்கு. எங்கள் குடும்பத்துக்குள்ளேயே ரூபா கலெக்ட் பண்ணுவார். ஆளுக்கு ஒரு 25 ரூபா, 20 ரூபா, அப்போல்லாம் ரூபா அவ்வளோதான், சம்பளமே 400 தானே. கொண்டு வந்து குண்டத்தூரில் சேக்கிழார் விழா கொண்டாடப்படும் தர்மபுரம் சாமிநாதன் ஐயா பாடுவார். அப்போ தான் வியந்து போனேன் நான், இப்படி கூட ஒரு குரல் வளம் உண்டா. பிறகு அந்த நட்பு அப்படியே தொடர்ந்தது. பிறகு அரசாங்கம் ஆரம்பிப்பனையா தலைமையில் அரசு விழாவாக மாறிட்டு இப்பொழுது எங்களுடைய நடமாடும் சேக்கிழாராக நான் நினைக்கின்ற நம்முடைய சாமிநாதன் ஐயா, சிவாலய மோகன் இவர்கள் எங்கேயோ கொண்டு போயிட்டாங்க. ராமச்சந்திரா கன்வென்ஷன் சென்டரில் ஒரு விழாவை கொண்டாடுறது நினச்சி கூட பார்க்க முடியாது. 3000 பேர் கூடுகின்றார்கள். அன்னதானம் நம்முடைய பொற்றாலம் ஆறுமுகம் அண்ணன் அவர்கள் அன்னம்பாலிப்பு செய்கிறார்கள். சேக்கிழாருக்கு சிறப்புகள் நடக்கின்றன. ஆனால் ஆரம்ப காலத்தில் அதில் ஈடுபாடு கொண்டு மக்களிடையே அந்த விழாவை பரப்பிய பெருமை மறை திருநாவுக்கரசுக்கும் தர்மபுரம் சாமிநாதன் ஐயாவுக்கும் தான் உண்டு. அதெல்லாம் வந்து பதிவு செய்யப்படாத செய்திகள் நான் சொல்கிறது. எனவே அதுக்கப்புறம் நான் பேசுகின்ற பொழுது காரைக்கால் அம்மையாருடைய அற்புத திருவந்தாதியில் கொஞ்சம் சில பண்கள் எல்லாம் போட்டு பாட்டு பாடினேன். இப்போ முறையாக சில செய்திகளெல்லாம் அவரும் சொன்னார். சொல்லிட்டு பன்னிசை மாநாடு நம்முடைய அம்மாவும் ஐயாவும் வந்திருக்காங்க. தமிழ் இசை 1941 வருடம் தமிழ் இசை இயக்கம் துவங்க வேண்டும் என்ற எண்ணம் அந்த காலத்தில் எல்லா பெரியவர்களுக்கும் தோன்றியதுன்னா, எல்லா இடத்துலையும் எங்கே போனாலும் தெலுங்கு பாடல்கள், பிறமொழி பாடல்களை பாடிவிட்டு அந்த தமிழ் பாட்டு கடைசியாக அது கூட மாதிரி பாடுறாங்க. அந்த நிலை மாற வேண்டும் என்று நினைத்தவர் ராஜா சார் அண்ணாமலை செட்டியார் அவர்கள். அவருடைய குமாரர் ஏசி முத்தையா செட்டியார் அவர்களும் அபிராமி ஆச்சி அவர்களும் மிக அருமையான முறையில் இப்படி ஒரு நல்ல ஒரு மகானை நமக்கு கொடுத்தார்கள். எப்படிப்பட்ட விழா ஆச்சிக்கே தெரியும். நான் 1 ஆண்டு கூட தமிழ் இசை விழாவை கடந்த 30 ஆண்டுகளில் நான் மிஸ் பண்ணதே கிடையாது, விட்டதே கிடையாது. எல்லா கச்சேரிகளுக்கும் அவன் தெரியலையாச்சு. எல்லா கச்சேரிகளுக்கும் அவன் தமிழ் இசை கேட்கணும். அவங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு நடத்துகிறாங்க, நமக்கு என்ன அங்கே ஒரு 2000 ஒரு தொகையில் கொடுத்துட்டு அந்த கச்சேரிகள் அத்தனையும் கேட்க வேண்டும் என்று எங்களை போன்ற அன்பர்கள் நிறையா இருக்கிறோம். அப்படி முதன் முதலில் எம்எஸ் சுப்பலட்சுமிமா முழு முதல் தமிழ் கச்சேரி, தனித்தமிழ் கச்சேரி நடத்திய இடம் ராஜா அண்ணாமலை மன்றம். எத்தனை பேருக்கு தெரியும் அறியக்கூடிய சொன்னாராம். நான் யாரையும் குறை சொல்கிறது என்னுடைய எண்ணம் கிடையாது. கொஞ்சம் தமிழ் உணர்வு ஒரு ஆதங்கம், வேறு ஒன்றும் கிடையாது. ஒரு தமிழ் கச்சேரி தமிழ் பாட்டை வச்சு 3 மணி நேரம் பாட முடியுமா என்று கேட்டவர் நம்முடைய அரியக்குடி ராமானுஜாயங்க. அப்பன் பாடி காட்டுகிறேன் என்று எம்எஸ் அம்மா பாட, அதுக்கப்புறம் கல்கி எழுதி ரொம்ப பாராட்டி கல்கி ராஜேந்திரன் கல்கி எழுதுகிறார், தமிழுக்கு இனி விடிவு காலம் பிறந்தது, எம்எஸ் வாழ்க என்று அவர் எழுதினதுக்கப்புறம் எல்லோரும் தமிழ் இசை பாடல்களை பாடத் தொடங்கினார்கள். எனவே இன்னைக்கு நம்ம நல்ல தமிழ் இசை பாடல்களை கேட்கிறோம் என்றால் முழுக்க முழுக்க அந்த பெருமை ஏசியம் ஐயா அவர்களுடைய குடும்பத்திற்கு. அந்த நன்றிகளை நான்
पणिवोड़ पन्ाराची माना नया नानूम और मुझे धर्मपुरम सामनाथ ना तचल सेक वरकूर और मटी उ ना नीवल ना तमिल पड़ताव नम्बे अरचलकूड़ अंतर मलर और ऐं तमिल इलाक्यपेर तमिल पड़ताव इसईतेवेदा और पाट अनौंस अड़ाकूट आंगल अगवान नमे वाक अमिलेन सोल्ड अरचल और सिलपार माना मलरे पर अल्हार तिरपी तिरपी सिलपारमें कन्गि कोवलन मादवी सिलपार मादवी अरंगे अंदन अंद अग अड़ा नल्ली इसईपेम इन तमिलकूर नलुलगम वैतरिके वर्त पद इन नीलम अब नान मुद आंपाराचे पाता रोम भय एलोर नम धर्मपुर सामनाथ मारे और नापत्वे तमिल मटम कुछ पाटी कुछ पणियो नान एपड़ी पा नहीं सूमा सिलपार तमिल சேக்கிழாரும் தமிழ் இசையும் சேக்கிழால எங்க பண்கள் வருதுன்னு ஒன்று ரெண்டு செய்திகள் உனக்கு ஒரு 20 நிமிடம் அந்த செய்தியை மட்டும் சொல்லிட்டு நான் நிறைவு செய்கிறேன் சேக்கிழாரில் இறைவன் கதை ஒன்றும் சொல்லலை இங்கே இருக்கிறவங்க எல்லாம் விஷயம் தெரிந்த நல்ல அன்பர்கள் எந்த கதையும் விட வேண்டிய அவசியம் இந்த அவைக்கு இல்லை ஒத்துக்கொள்கிறீர்கள் எத்தனை ஆண்டுகளாக திருமுறைகளை கேட்டு கேட்டு பயின்றவை எனவே கதை தேவையில்லை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் நேற்று ஒரு அருமையான கருத்தை நம்ம நல்ல சிவன் சொன்னார் சுந்தரன்னு சொல்லக்கூடாது ஆச்சு அவர் என்ன சொன்னார் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய 100 பாடல்கள்ல தன்னை எங்கேயுமே அவர் சுந்தரர்னு சொல்லல சிவபெருமான் தன்னை அழகாக அலங்காரம் செய்து கொண்டு கண்ணாடி முன்னால நின்னு சுந்தரா வருகின்றார் ஆடியிலிருந்து பிம்பம் சிவபெருமானின் பிம்பம் சுந்தரனாக வருகிறது திருப்பார் கடலை கடைகிறார்கள் ஆலவால நஞ்சு வருகிறது நீ சென்று எடுத்து வருகனார் எடுத்து வந்தது ஆலால சுந்தரர் ஆலம் கூட்டல் ஆலம் ஆலால சுந்தரர் ரெண்டுமே சிவனிலிருந்து பிரிந்த அம்சங்கள் ஆனால் நம்பி ஆரூரன் என்பது சிவனே ஆனா நம்பி ஆரூரன் தன்னுடைய பாட்டல தன்னை சுந்தரன் என்று குறிக்காத நேரத்துல நாமையே சுந்தர தேவாரம் என்று சொல்ல வேண்டும் அப்படின ஒரு கேள்வி நியாயமான கேள்வி அது எனக்கு இன்னொரு மகிழ்ச்சி என் கணவர் பேர் எல்லாரும் சொல்லணும் நம்பி ஆரூரன் இன்னைக்கு இல்லேனா கூட அவர் மகிழ்ச்சி அடைவார் அடடா நம்ம பேர் அதை விட உங்களுக்கு சொல்ற அன்பர்களே ரெண்டு நாயன்மார்கள் சிவபெருமானை கும்பிடாமல் அடியவர்களை வழிபட்டு அவர்கள் முக்தி அடைந்தார்கள் அந்த ரெண்டு பேர்ல ஒருத்தர் பெருமிழலை குறும்பர் அவர் நம்பியாரூரன் நம்பியாரூரன் என கட்டாயம் புனி எங்க வீட்டுக்கார் பேர் நான் நிறைய சொல்லிட்டேன் நம்பியாரூரன் நம்பி ஆரூரன் என்ற பெயரை சொல்லியே முக்தி அடைந்தவர் பெருமிழலை குறும்பர் இன்னொருத்தர் அப்பூதி அடிகள் அவர் திருநாவுக்கரசி என்னும் பெயரை சொல்லியே முக்தி அடைந்தவர் அப்ப சுந்தரர் இங்கு வருகின்றார் உங்களுக்கு தெரியும் தடுத்தாட்கொண்ட புராணத்துல இறைவன் அவருடைய திருமணத்தை தடுக்கின்றான் அப்ப அவர் அதுக்கப்புறம் திருவண்ணாமலைக்கு போறாங்க கோர்ட் சீன் அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் நமக்கு நேரம் இல்லை அப்ப அவர் தடுத்தாட்கொண்ட பொழுது சிவபெருமான் சொன்னது அர்ச்சனை பாட்டே ஆகும் ஆதலால் இம்மண்மேல் நம்மை சொற்றமிழ் பாடுக யார் சொன்னார் தூமரை பாடும் வாயா நான்கு வேதங்களையும் பாடுகின்ற வாயை உடைய சிவபெருமான் அர்ச்சனை பாட்டே ஆகும் ஆதலால் இம்மண்மேல் நம்மை சொற்றமிழ் பாடுக உடனே சுந்தர நம்பி ஆரூரன் கேட்கிறார் யாதென்று என் சொல்லி பாடுவேன் நீ என்னை பித்தன் என்றனே பித்தா என்று பாடு வேற ஒன்னு செய்யடா பித்தா என்ற முதல் சொல்லை அடிப்படையாக வைத்தே நீ பாட்டை பாடலாம் பித்தா என்று பாடுக என்று சொன்னதும் முதல் பதிகம் அந்த பதிகத்துல சேக்கிழாருடைய அந்த ஆற்றல் தமிழிசையோட ஆற்றலை நான் சொல்றேன் யார் யார் என்னென்ன பதிகம் பாடுகிறார்களோ அந்த நேரம் வருகின்ற பொழுது அதே சந்தத்தில் அமைப்பது சேக்கிழாருக்கு கைவந்த கலை அவர் சொல்றார் பாருங்க முறையால் வரு மருதத்துடன் மொழியிந்தளும் முதலில் குறையா நிலை மும்மைப்படி கோடும் கிழமையினால் நிறைபாணியின் இசை கோள் புணர் நீடும் புகழ் வகையார் இறையான் மகள் இசை பாடினன் எல்லாம் நிகர் வல்லான் பித்தா பிறை சோடி பெருமானே அருளாளா இந்த சேக்கிழாரை பாடிட்டு நீங்க மீண்டும் அப்படியே தேவாரத்துக்கு போனீங்கன்னா ரெண்டும் சேர்றதுக்கு காரணம் சந்த அமைப்பு அப்ப சேக்கிழார் எந்த அளவிற்கு இசையிலும் தமிழிலும் சந்தத்திலும் வல்லவராக இருந்தார்
முறையால் வரும் அந்த இந்தளம் அந்த இந்தளத்துக்கு மட்டும் சரி இந்தளத்துக்கு சொல்லிட்டேன் போயிடுறேன் இந்தளத்துக்கு மட்டும் சி கே சுப்பிரமணிய முதலியார் உரை அவருடைய திருவடிகளுக்கு என்னுடைய பொன்னான வணக்கங்களை சொல்லணும் ஏழு பக்கத்துக்கு இந்த பாட்டு இந்த ஒரு பாட்டுக்கு மிக நீண்ட உரை எழுதியிருக்கின்றார் அதில் சொல்கிறார் இந்தளம் என்பது எந்த பண்ணை குறிக்கும் நம்ம தமிழில் வந்து நான்கு பெரும் பண்கள் ஒன்று அந்த பெரும் பண்கள் மருதம் மருதம் ஒரு பெண் பண் வந்து பெரிய பண் அந்த மருதம் வந்து பகல் பொழுதெல்லாம் பாடுவதற்கு உரியது அந்த மருதம் நான்காக பெரியும் நவீர் வடுகு வஞ்சி செய்தித்திரம் அந்த வடுகு பதினாறாக பெரியும் அந்த பதினாறு நான் ரொம்ப சுருக்கமாக சொல்கிறேன் அந்த பதினாறில் ஒன்று இந்தளம் அந்த இந்தளம் பாடுவதற்கு உரிய நேரம் காலை 10 முதல் 12 நாழிகை அப்போது சிவபெருமான் நம்பி ஆரூரனை ஆட்கொண்ட நேரம் எது என்றால் காலை 10 முதல் 12 நாழிகை என்று ஒரு மிகப்பெரிய செயல் நிகழ்ந்ததை எதை வைத்து நாம் கண்டுபிடிக்கிறோம் பாடப்பட்ட பண்ணை வைத்து இது வேற எங்கே நடக்கும் கைத்தட்ட வேண்டாமா இதுக்கு ரொம்ப கஷ்டங்க என்னால் சொல்லவே முடியல ஞானசம்பந்தர் மதுரைக்குள்ளே போன நேரம் என்ன அதிகாலை பொழுது மங்கையர்க்கரசி பொருநீர்மை திருவையாறுக்குள்ளே வந்த நேரம் எது மாலை நேரம் விளக்கு வைக்கிறனர் ஏன் மேகராக குறிஞ்சியில் அவர் புலனைந்தும் பொறிகள் இங்கே பாடுகிறார் இப்படி ஒவ்வொரு பாட்டையும் வைத்து என்னென்ன நிகழ்வுகள் என்னென்ன நேரத்தில் நடந்திருக்கின்றன என்று சொல்லுகின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் நம்முடைய தமிழ் இசையும் தமிழ் பண்களும் அவற்றை போற்றி பாதுகாத்து வருகின்ற நம்முடைய தமிழ் இசை சங்கம் அமைத்தவர்களையும் செட்டிநாட்டு அரசர்களையும் பாராட்ட வேண்டும் 11,991 பண்கள் இருந்தன எங்கே போச்சு எல்லாம் அடியாருக்கு நல்லா சொல்கிற ஒரு 20 நூல்கள் காணாமையே போயிட்டார் பஞ்சமரபு மட்டும்தான் நம்முடைய அருட்செல்வர் அவர்கள் பதிப்பித்து போட்டார் மற்ற எல்லா கரையான்கள் அரித்தன ஆடி 18 நாள் தண்ணியில் போட்டுருவோம் போகினா தீயில போட்டுருவோம் எல்லாம் எரிந்து போய் ஒரு 103 பண்கள் அதுலேயும் நமக்கு பண்ணடைவுகள் 23 தேவாரத்தில் 23 பண்களுக்கு தான் பண்ணடைவுகள் ஆழ்வார் பிரபந்தத்தில் 21 பண்கள் சிலர் 18 பண்கள்ங்கிறாங்க எப்படி இருந்தாலும் தமிழ் இசையை போற்றுவதும் பேணி பாதுகாப்பதும் தான் தருமபுரம் சாமிநாதன் ஐயா அவர்களுக்கு நாம் செலுத்துகின்ற மிகப்பெரிய அஞ்சலி என்று பணிவோடு சொல்லி அவர் காலத்தில் தாம் சம்பாதித்த பொருளை எல்லாம் கோயிலுக்கு ஒரு அவர் சொல்றார் பிள்ளையாருக்கு கோயிலுக்கு நான் கொடுத்தேன் பிள்ளையாருக்கு வீடு கொடுத்தார் அப்படிங்கிறார் குன்றத்தூரில் அவருடைய வரலாறு மிக சுவையான வரலாறு எனவே அவர் தன்னுடைய தனக்கு இன்று ஈத்துவக்கும் இன்பம் என்று சொல்வார்களே அதை ஒரு ஓதுவார் செய்ய முடியுமா நிறைய மனம் இருக்கும் மனிதரிடம் பணம் இருப்பதில்லை பணம் இருக்கும் மனிதரிடம் மனம் இருப்பதில்லை அவருக்கு பணம் இருக்கோ இல்லையே நிறைய மனம் இருந்து வந்ததெல்லாத்தையும் பொதுப்பணிக்கும் திருப்பணிகளுக்கும் ஓதுவா மூர்த்திகளுக்கும் தன்னுடைய குரு வேலாயுத ஓதுவார் அவர்களுக்கு குடும்பத்துக்கு எவ்வளவோ செய்திருக்கிறார் என்று பார்க்கும் பொழுது அந்த குணத்தை திருமுறைகளுக்கும் தேவாரத்துக்கும் தமிழ் அறிஞர்களுக்கும் தமிழ் இசைக்கும் நாம் செய்ய வேண்டும் என்று நினைத்து அவங்களால் முடிஞ்சது கொஞ்சம் கொஞ்சம் செய்தால் கூட தமிழிசை வாழும் வளரும் அது ஒன்று தான் இப்படி விழா எடுக்கிறத விட திருமுறைகளை போற்றுவதும் பேணுவதும் தான் தருமபுரம் சாமிநாதன் ஐயா அவர்களின் ஆன்மாவுக்கு மகிழ்ச்சியை தரும் என்று சொல்லி ஐயா சாமி முன்னால் சில வார்த்தைகள் சொல்வதற்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி பொற்றாலம் அவர்களுக்கும் சிவாலய மோகன் அவர்களுக்கும் சாமிநாதன் ஐயா அவர்களுக்கும் மீண்டும் ஒருமுறை நன்றி பாராட்டி நிறைவு செய்கிறேன் வணக்கம்